இன்றைக்கி நம்ம சேனலில் டாட்டாவோட ஹேரியர் அப்படின்ற இந்த ஒரு 5 சீட் கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். டாட்டாவில் எந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய சீமா டாட்டா மோட்டார்ஸ் போங்க. அங்கே போயிட்டு டெக்னாலஜி தமிழ்னு நம்ம சேனலோட நேமை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ்லேருந்து 5000 ரூபீஸ் ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டாட்டாவில் எந்த கார் வேணும்னாலும் சரி, இங்கே நீங்கள் நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த காரை டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேறு லெவலுக்கான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து இந்த காரில் இருக்குது. இங்கே நமக்கு பெட்ரோல் இன்ஜின் கிடையாது, டீசல் இன்ஜின் மட்டும்தான். அதுலேயும் 6-speed கியர் பாக்ஸில் மெனுவலும் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இருக்குது. இந்த காரோட லென்த்துன்னு பார்த்தா நமக்கு ஒரு 4500 mm லென்த்தும், இதோட விட்த்துன்னு பார்த்தா 1800 mm விட்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் ஒரு 1700 mm கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ், 200 mm அபவ் ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் கம்ப்ளீட்டாக நமக்கு எல்இடி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் இருக்குது, அப்புறம் டிஆர்எல் இருக்குது, அப்புறம் ஒரு 18-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, ஒரு 50 லிட்டருக்கான டீசல் டேங்க்கும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரியருமே நமக்கு இங்கே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்னு பார்த்தோம் அப்படின்னா காஃபி ப்ரௌன் கலரில் பயங்கரமான ஒரு ப்ரீமியம் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. லெதர் சீட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உட்கார்றதுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. இங்கே நமக்கு வென்டிலேட்டட் சீட் தான். அப்புறம் நம்மளோட ஆம்ரெஸ்ட் கீழே சின்னதாக ஒரு கூலிங் க்ளோவ் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டில் உட்காந்துருக்கும் போது பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இந்த சீட்டோட 6-way அட்ஜஸ்டபிள் எல்லாமே மோட்டரைஸ்டு, அதாவது எலக்ட்ரிக் தான். லெதர் ரேப்டு ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியா கண்ட்ரோலும், ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டிஜிட்டல் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டிஜிட்டலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 10-inch ஒரு ஹர்மன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்குது, ஆண்ட்ராய்டு இருக்குது, ப்ளஸ் ஒயர்லெஸ், அதாவது நமக்கு ஒய்ஃபை சப்போர்ட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே நமக்கு டேஷ்போர்டிலே வந்து எக்கோ சிஸ்டம், ஸ்போர்ட்ஸ் மோடு, அப்புறம் ஃபாக் லேம்பை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாத்துக்கான தனித்தனி மெனுவல் சுவிட்சஸும் வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே டெரைன் மோடு, அதாவது நம்ம கார் எந்த ரோட்டில் போகுது அப்படின்ற மாதிரி, ரெயின், வெட்டு, சாண்டு, இந்த மாதிரி எந்த ரோட்டில் போகுது அப்படின்றது இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் நமக்கான ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது, அதுக்கான யூஎஸ்பி கேபிள் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கான 6-speed கியர் பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஹேண்ட் பிரேக் பதிலாக இந்த மாதிரி பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஒரு 3 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கூலிங் க்ளவ் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே அதுலேயுமே சின்னதாக ஒரு லேம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஃபைல் வைக்கிறதுக்கான மேலே ஒரு தனி செக்ஷனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பெரிய ப்ரீமியமே உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய இந்த டேஷ்போர்டு அப்படின்னே சொல்லலாம். டிரைவருக்கு வேனிட்டி மிரர் கொடுக்கல, கோ டிரைவருக்கு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட 2 லேம்பும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் இந்த சன்ரூஃப். ஸோ எலக்ட்ரிக் சன்ரூஃப், அதுவும் பெனாரமிக் சன்ரூஃப், பயங்கர பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டச்சிலே 3 சன்ரூஃப் ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக்லேயே ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அப்படியே நம்ம செகண்ட் ரோ போனோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட்டில் ஒரு பெஞ்ச் டைப்பில், அதாவது ஃப்ளாட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் இல்லை 4 பேர் பின்னாடி நல்லா கம்ஃபர்டபுளாக போக முடியும். லாங் ட்ரிப்புக்கு பெஸ்ட்டான ஒரு கார்னே சொல்லலாம். சென்டரில் நமக்கான ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் 2 சின்ன கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சீட்டுமே இங்கே நமக்கு ஃபோல்டபுள் சீட் தான், அதாவது 60-40 ரெண்டுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இங்கேருந்தே நம்மளால் பூட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சின்ன ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒயிட் எல்இடி பின்னாடி கேபின்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்டிலே ஒரு சின்ன ஹூக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடிக்கான ஏசி வெண்ட்டை இந்த பில்லரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு ஏசி பின்னாடி நமக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த பில்லர்லேயே நமக்கு ஏர் பேக் இருக்குது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வைக்கிறதுக்கான சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டோட லம்பர் சப்போர்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பெனாரமிக் சன்ரூஃபோட சைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பேர் இல்லை 3 சின்ன பசங்க ரொம்ப தாராளமாக நிற்க முடியும். நல்ல ஒரு பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 420 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் உள்ளே நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், அந்தளவுக்கு பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெப்னி வீல் நமக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க, காருக்கு அடியில் இருக்கும். இன்ஜின் ஸ்பெக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு 2 லிட்டருக்கான ஒரு க்ரையோடெக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே பெட்ரோல் வேரியன்ட் கிடையாது, டீசல் இன்ஜின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுமே இருக்குது. இதோட பவர்னு பார்த்தா ஒரு 167 BHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஒரு 350 Nm வரைக்கும் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு பிக்கப் இருக்கும். ஆனால் மைலேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் தான் வந்து மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க.
அப்படியே சின்னதாக ஒரு ஆஃப் ரோடு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இது கேமராவில் பார்க்குறதுக்கு நார்மல் ரோடு மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு பம்பான ஏரியாஸ், அதாவது நிறையா பள்ளங்கள் இருந்த ஒரு ரோடு தான் இது. நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது உள்ளே சின்னதாக எந்த ஒரு வந்து எஃபெக்டுமே வந்து எங்களுக்கு தெரியலை. ஸோ ஒரு ஆஃப் ரோடுக்கு நீங்கள் இந்த காரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நமக்கான இங்கே 200க்கு மேலே நம்மளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதால. ஸோ பயப்படாமல் நீங்கள் ஆஃப் ரோடு வந்து ட்ரை பண்ணலாம். ஆஃப் ரோடில் உள்ள எந்த ஒரு இம்பேக்ட்டுமே தெரியலை, பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு கார். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த காரை வந்து சூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டான ஒரு கார் இந்த செக்மெண்ட்டில்.